இன்றைய பாராளுமன்ற அமர்வில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பட்டினமும் சூழலும், பிரதேச சபையின் எல்லை கிராமங்களில் ஒன்றான கரடிப்பூவல் கிராமத்தில் வசித்து வரும் சுமார் 55 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த கால அசாதாரண சூழ்நிலை காரணமாக 1991 ஆண்டளவில் அங்கிருந்து இடம்பெயர்ந்து பின்னர் யுத்த முடிவுக்கு வந்த பின்னர் அக்கிராமத்தில் மீள்குடியேற்றி உள்ளதாகவும், இக்கிராமத்தில் தங்கள் வசிப்பதற்கேற்ற அடிப்படை வசதிகள் மற்றும் வாழ்வாதார வசதிகள் இன்மை காரணமாக தாங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்ட உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அரசு அபிவிருத்தி பணிகளில் தங்களது கிராமம் பல காலமாக புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். கரடிப்பூவல் மக்களின் உடனடி தேவைகளை இனங்கண்டு முன்னுரிமை அடிப்படையில் அவற்றை பூர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா? யுத்த காலத்தில் பாவித்த விமான படை தளங்களை தொடர்ச்சியாக அதே தளங்கள் அதே ராணுவ முகாம்கள் இதுகளை நீங்கள் தொடர்ச்சியாக வச்சிருக்கத்தான் நீங்கள் யோசிக்கிறீர்கள். ஆகவே இந்த காணிகள் பொதுமக்களிடம் நீங்கள் ஒப்படைக்காத வரையும் வந்து வடக்கிலேயும் கிழக்கிலேயும் நீங்கள் ஒரு நல்லிணக்கத்தை அல்லது ஒரு சமாதானத்தை நீங்கள் ஏற்படுத்துவது என்பது ஒரு மிக கடினமான ஒரு பணி என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே இந்த மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றாமல் விரைவாக இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிற மக்களுக்கு அரசாங்கம் விரைவாக அந்த காணிகளை கையளிக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.